அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய குவைத்துவாழ் தமிழ் பெருமக்களே, குவைத்தில் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்நாட்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அரசு நமக்கு அறிவித்துள்ளதோ அதை தமிழில் உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்வடைகின்றோம். அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளெல்லாம் அனுசரித்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். எத்தனை நாட்கள் எந்தெந்த வேலைகள் நடைபெறும், வெளியில் வர அனுமதிக்கப்பட்ட நேரம் என்ன, அவசர காலத்தில் தொடர்பு கொள்ள என்ன செய்ய வேண்டும் போன்ற முழுமையான விவரங்களை இப்போது நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். 2020 மே மாதம் 10ஆம் தேதி முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4 மணி முதல் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை குவைத் நாட்டில் முழு ஊரடங்கை செயல்படுத்த சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் அமைச்சர் குழு முடிவு செய்து அதை அறிவித்திருக்கின்றது. அது குறித்து அரசும் அறிவிப்பு செய்திருக்கின்றது. இந்த முழு ஊரடங்கு நாட்களில் எந்தெந்த வசதிகள் பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை அரசு வெளியிட்டிருக்கின்றது. அதில் பெட்ரோல் நிலையம், கூட்டுறவு சங்கம் அதாவது ஜம்மியா அந்த பராமரிப்பு சேவை மற்றும் குவைத் சப்ளை நிறுவன கிளைகள், குவைத் மாவு மில் மற்றும் பேக்கரி நிறுவனம், மருத்துவமனை மற்றும் சுகாதார மையம், சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடை, மருந்தகம், எரிவாயு சிலிண்டர் நிரப்பு மையம், ஏர் கண்டிஷன் பராமரிப்பு மையம், ஏடிஎம் இயந்திரம், இது 10 செயல்பாடுகள் பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அடுத்து ஊரடங்கு நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 முதல் 6:30 வரை நடப்பதற்கான பொதுவெளியில் நடப்பதற்கான சலுகையை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்குண்டான விதிமுறைகளும் தந்திருக்கின்றார்கள். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அரசு சொல்லும் பொழுது வெளியில் நடமாடக்கூடிய மக்கள் முகம் மூடிக்கொண்டிருக்க வேண்டும், நடப்பயணங்களுக்கிடையில் 1 மீட்டர் தூரத்தை கடைபிடிக்க வேண்டும், இருவரோ மூவரோ அல்லது குடும்பமாக சேர்ந்து போனாலும் கூட ஒருவருக்கொருவர் 1 மீட்டர் இடைவெளியில்தான் நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு மட்டுமே நடைப்பயணம் செல்ல அனுமதிக்கப்படும். வேறொரு பகுதிக்கு செல்வதோ அல்லது வேற தெருவுக்குள் சென்று நீங்கள் நடைப்பயணம் மேற்கொள்வதோ கூடாது. உங்கள் பகுதியில் மட்டுமே நீங்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிலும் தங்களின் பகுதியிலும் நடக்க அனுமதி இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த 2 மணி நேரங்கள் மட்டும்தான் நடக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் பகுதியில் கூட நடக்கக்கூடாது, வெளியில் சென்றும் வரக்கூடாது. இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டுமே தவிர கார்கள் அல்லது பிற வாகனங்கள் அதாவது 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனங்களோ எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு தயவுசெய்து சுகாதாரத்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு நமக்கு அரசு அறிவுறுத்தியிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு நாட்களில் அவசர தேவைக்காக வேண்டி அதாவது குவைத் அரசின் அவசர சேவைகள் அல்லது கூட்டுறவு சங்கங்களால் வழங்கப்படும் சேவைகளால் தீர்க்க முடியாத மற்றும் தாமதத்தை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலை உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது இந்த எண்களை நீங்கள் அழைக்கலாம் என்று வாட்ஸ்அப் எண்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆசிமா தலைமை மண்டலத்தில் 5573-4035, ஹவல்லி மண்டலத்தை சேர்ந்தவர்கள் முஹாஃபதா ஹவல்லியைச் சேர்ந்தவர்கள் 5592-6436, அகமதி மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் 5523-1676, ஜஹ்ரா மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் 5582-3647, 5565-4256 மற்றும் முபாரக்கல் கபீர் மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் 5546-5328 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு அவசர சேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த முழு ஊரடங்கு நாட்களில் நமக்கு சேவை செய்வதற்காக எந்தெந்த அமைச்சகங்கள் துறைகள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்குண்டான சேவை எண்ணையும் கொடுத்திருக்கின்றார்கள். மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் 1-5-2, சுகாதாரத்துறை 1-5-1, உள்துறை முதலுதவி தீயணைப்பு 1-1-2, குவைத் நகராட்சி பலதியா 1-3-9, பொதுப்பணித்துறை 1-5-0, வர்த்தகத்துறை 1-3-5. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு அதன் சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே நாம் வாழ்வாதாரம் தேடி வந்த இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம்
குவைத் அரசு சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எனவே குவைத் வாழ் தமிழ் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு இதற்கு தகுந்தரப்பு நடந்து கொள்ளுமாறும் பிற மக்களுக்கு இந்த செய்தி எடுத்துரைக்குமாறும் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தினுடைய துரித சேவை அலைபேசி எண் 9787-2482 தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது அதனுடைய முகநூல் முகவரி www.facebook.com/QATIC என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது யூடியூப் பக்கத்தில் சென்றால் KTIC12 என்ற யூடியூப் பக்கத்தில் நீங்கள் தேடி அதில் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அல்லது சங்கத்துடைய இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய பதிவு செய்யலாம், K-TIC.com. எனவே உங்களுக்காக வேண்டி அனைத்து வகையிலும் சேவை செய்திருக்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம். நன்றி.